ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமஹ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 12. சீதையை காணாமல் மாருதி துக்கித்தது. சதஸ்ய மத்யே பவனஸ்ய மாருதி லதா கிருஹான் சித்ர கிருஹான் நிஷா கிருஹான் ஜகாம சீதாம் பிரதிதர்ஷனோத் சுகோ நச்சைவதாம் பஷ்யதி சாரு தர்ஷனாம். ஆஞ்சநேயர் சீதையை கண்டுபிடிப்பதிலேயே நோக்கமுள்ளவராய் அந்த கிரகத்தில் தேடிக்கொண்டு போகையில் கொடிகளால் செய்யப்பட்ட வீடுகளையும் விசித்திர ரூபங்களுடன் கட்டப்பட்ட வீடுகளையும் ராத்திரியில் வசிக்க தகுந்த வீடுகளையும் கண்டு அங்கெல்லாம் ஜாகிரதையாய் தேடினார். அழகிய பார்வையுடைய சீதையை மாத்திரம் காணவில்லை. ஐயோ, இந்த லங்கா நகரத்தில் எல்லா விடங்களிலும் வெகு ஜாகிரதையாக தேடியும் ரகுநாதனுடைய பிரிய பாரியை காணோமே. பிராண நாயகனை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் உயிரை விட்டாளோ? சாதுக்களுடைய மார்க்கத்தில் இருந்து நழுவாத ஜனகபுத்திரி தன் கற்பை ரட்சிப்பதில் நோக்கமுள்ளவளாய் இந்த க்ரூர ராட்சசனுக்கு இணங்காமல் அவனால் கொல்லப்பட்டாளோ? ராகவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தைக் கண்டு ஆனந்தித்த சீதை தனக்கு காவலாய் வைக்கப்பட்ட ராட்சசிகளின் ஏற்றக்குறைவான சரீரங்களையும் அவயங்களையும் விகார வேஷத்தையும் தேஜசற்ற முகங்களையும் க்ரூர காரியங்களையும் கண்டு பயத்தால் உயிரை விட்டாளோ? சுக்ரீவனோ மகாபலவான், மிகவும் கடுமையாக தண்டிப்பவன். அவன் குறிப்பிட்ட ஒரு மாத காலத்தையும் வானரர்களுடன் விளையாட்டில் கழித்தேன். சீதையையும் கண்டுபிடிக்கவில்லை. சத்ருவின் பல பராக்கிரமங்களையும் அறியவில்லை. இந்த ஸ்திதியில் மகாராஜாவிற்கு எதிரில் போவதற்கு யோகிதையுண்டோ? ராவணனுடைய அந்தப்புறத்தில் ஓரிடம் விடாமல் தேடினேன். அவனுடைய பத்தினிகளை கண்டேனே தவிர மகா பதிவிரதையான சீதையை காணவில்லையே. 100 யோஜனை விஸ்தீரணமுள்ள மகா சமுதிரத்தை தாண்டினதும் நடுவில் நேர்ந்த விக்னங்களை ஜெயித்ததும் சூக்ஷ்ம ரூபத்துடன் இந்த நகரத்தில் எங்கும் தேடினதும் வீணாயிற்றே. வந்த காரியத்தை முடிக்காமல் திரும்பி போனால் ஹனுமான் சமுதிரத்தை தாண்டி லங்கைக்கு போயிருக்கிறான். நம்முடைய சகல உத்தேசங்களையும் நிறைவேற்றிக் கொண்டே வருவான். நாம் விசாரப்பட வேண்டியதில்லை. நமது கஷ்டங்கள் தீர்ந்தன என்று என் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வானர வீரர்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு என்ன சொல்வார்கள்? வீர சிகாமணியே, எங்களால் முடியாத காரியத்தை செய்தாய். ராகவ பத்தினியை கண்டாயா? ராவணனுடைய பல பராக்கிரமங்களை பூரணமாக அறிந்து வந்தாயா? நீ அங்கே செய்த சகல விஷய விவகாரங்களையும் விஸ்தாரமாய் எங்களுக்கு சொல் என்று கேட்பார்களே, என்ன பதில் சொல்வேன்? லங்கா நகரத்தில் எவ்வளவு தேடியும் ஜானகியை காணவில்லை என்று சொல்வேனோ? மற்ற வானர வீரர்கள் அங்கதனிடத்தில் தங்களுடைய பலத்தை சொல்லி தப்பித்துக் கொண்டார்கள். நான் மாத்திரம் வாயை மூடிக்கொண்டிருந்து ஜாம்பவான் என்னை ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது மனமகிழ்ந்து அசட்டுத்தனமாய் பிதற்றி விட்டேனே. செய்ய வேண்டிய காரியத்தின் ஸ்வபாவத்தை அறிந்து பாராமல் செய்து முடிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். புறப்படுகையில் மௌனமாயிராமல் ராகவனுடைய கோதண்டத்தில் இருந்து பிரயோகிக்கப்பட்ட பானத்தை போல ஒரு க்ஷணத்தில் லங்கைக்கு போவேன். அங்கே சீதியை தேடி கண்டுபிடிப்பேன். காணாவிட்டால் 14 லோகங்களில் எங்கிருந்தாலும் போய் கண்டுபிடிப்பேன். அங்கும் காணாவிட்டால் மறுபடியும் லங்கைக்கு வந்து ராவணனை கட்டி இழுத்து கொண்டு வருவேன். அவனையும் காணாவிட்டால் ரங்கையை வேருடன் பெயர்த்து இங்கே கொண்டு வருவேன் என்று வீராவாதம் பேசினேனே. என்னை புகழ்ந்த வயது சென்ற ஜாம்பவானும் அவரை அனுசரித்து பேசின அங்கதனும் மற்ற வான வீரர்களும் இப்பொழுது என்னை பலவிதமாக நிந்திப்பார்களே. திரும்பி போகாமல் இங்கேயே இருந்துவிடு என்றால் நான் குறிப்பிட்ட காலம் தாண்டினவுடன் வானரர்கள் எல்லோரும் ஹனுமான் களைத்து சமுதிரத்தில் விழுந்திருப்பான் அல்லது சத்துருக்களால் கொல்லப்பட்டிருப்பான் என்று நிச்சயித்து பிராணோபவேசம் செய்து உயிரை விடுவார்களே என்று சற்று நேரம் கவலை கொண்டு பிறகு என்ன புத்தி மோசம் போனேன்! கவலை உயிரை வாங்குமே, காரியங்களை கெடுக்குமே. சகல சம்பத்திற்கும் உற்சாகமல்லவா காரணம்? உற்சாகமே சிரேஷ்டமான சுகத்தை கொடுக்கும். எந்த காரியத்தையும் செய்யும்படி மனிதனை தூண்டிவிடுவது உற்சாகமல்லவா? மனிதன் செய்யும் சகல காரியங்களையும் சுலபமாக செய்வது உற்சாகமே. ஆகையால் உற்சாகத்துடன் மறுபடியும் பிரயத்தனம் செய்கிறேன். ராவணனால் ஆளப்பட்ட ஸ்தலங்களையும் வானசாலைகளையும் புஷ்ப கிரகங்களையும் சித்திர சாலைகளையும் கிரீடா கிரகங்களையும் வீடுகளைச் சேர்ந்த தோட்டங்களில் உள்ள பாதைகளையும் புஷ்பகம் முதலிய விமானங்களையும் சுரங்கங்களையும் நார்ச்சந்திகளில் உள்ள கிரகங்களையும் வீடுகளுக்கு தொலைவில் சுவேச்சையால் விளையாடுவதற்காக கட்டப்பட்ட கிரகங்களையும் மறுபடி தேடுகிறேன் என்று மேலே ஏறியும் இறங்கியும் நின்று கொண்டும் நடந்து கொண்டும் வாசல்களையும் கதவுகளையும் திறந்து கொண்டும் உள்ளே நுழைந்தும் வெளியே வந்தும் குகைகளில் பிரவேசித்தும் வெளிக்கிளம்பியும் தேடிக்கொண்டே போனார் ஹனுமான். ராவணனுடைய அந்தப்புறத்தில் அவரால் பரிசோதிக்கப்படாத இடம் கிடையாது. கோட்டைக்குள் இருக்கும் வீதிகளையும் நார் சந்தி மரங்களுக்கிடையில் உள்ள மேடைகளையும் துறவுகளையும் குளங்களையும் நன்றாக தேடி பார்த்தார்.
நானா ரூபமுள்ளவர்களும் குரூபிகளும் விகார வேஷம் உள்ளவர்களுமான ராட்சசிகளை கண்டார். ஜானகியை மட்டும் காணவில்லை. நிகரற்ற சௌந்தரியத்தையுடைய வித்யாதர ஸ்திரீகளை கண்டார். ராகவனுக்கு ஆனந்த ஹேதுவான சீதையை மட்டும் காணவில்லை. பூரணச்சந்திரனை யுத்த முகங்களையுடைய உத்தமமான நாக கன்னியைகளை கண்டார். லாவண்ய நிதியான வைதேகியை மட்டும் காணவில்லை. யுத்தத்தில் ஜெயித்த நாகர்களுடைய கன்னியைகளை பலவந்தமாய் அபகரித்துக் கொண்டு வந்து வைத்திருப்பதை கண்டார். ஜனக மகாராஜனுக்கு அருமையான சீதையை மட்டும் காணவில்லை. வாயு புத்திரனும் சூரியனை அலட்சியமாய் தாவி பிடித்தவரும் புத்தியிலும் யோசனையிலும் ஒப்பில்லாதவருமான ஆஞ்சநேயர் மற்ற ஸ்திரீ ரத்தினங்களைக் கண்டு சீதையை மாத்திரம் காணாமல் சொல்ல முடியாத துக்கத்தை அடைந்தார். அளவற்ற பராக்கிரமசாலியானாலும் வானர வீரர்களுடைய பிரயத்தனங்களும் தான் சமுதிரத்தை தாண்டினதும் வீணானதைக் கண்டு மறுபடியும் கவலை கொண்டு புஷ்பகத்திலிருந்து இறங்கி துக்கத்தால் மனம் நொந்து மறுபடியும் ஆலோசிக்கலானார். அவதீரிய விமானாச்ச ஹனுமான் மாருதாத்மஜக சிந்தா முபஜகாமாத சோஷ் ஷோகோபகத சீதனஹ. ஓம்கார் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பக்தி சேனல், அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள், அதனுடைய முக்கியத்துவங்கள், இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டு, உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும், மேன்மேலும் முன்னேற்றும். உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றியடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.